ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் சுற்றுலா சேனலுக்காக ராம் மறுபடியும் உங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். இப்போ எங்கே இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, பல்லாவரத்துலேருந்து ஒரு பர்சனல் வேலையாக வந்துட்டு இருந்தேன். ஸோ இந்த ரோடை தாண்டி கிராஸ் பண்ணி போகும்போது பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து ஒரு நெய்யோட மனம் வந்து என்னை ரொம்ப அப்படியே தூண்டி கூப்பிட்டுச்சு. என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாமே சொல்லி அப்படி திரும்பி பார்க்கும்போது, இந்த குறிஞ்சி நெய் புட்டு அப்படின்னு சொல்லி ஒரு கடையை பார்த்தேன். நம்ம பார்க்கும்போது அந்த வாசனையே என்னை ரொம்ப டெம்ப் பண்ணி கூப்பிட்டு, சரி ஓகே நம்ம சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லி கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா, பால் கொல்கட்டையும் வேறு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி இங்கே வந்ததுக்கப்புறமா நம்ம சாப்பிட்றதுக்கு பதிலாக ஏன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ்க்காக நம்ம இதுவே பண்ணிடலாமே, ஒரு வீடியோவே பண்ணிடலாமே அப்படின்றதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன். என்னென்ன ஐட்டம் கிடைக்குது அப்படின்றத சொல்லி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நம்ம சாப்பிட போகிறேன். அதுக்கு முன்னாடி இதோட பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதுக்காக அது ஷாப்போட ஓனரே இருக்காங்க நம்ம கூட, அவங்கக்கிட்ட அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பேசுவோம். நம்ம வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். என்னோட பேர் மாலா. இது வந்து எங்களோட பிரான்ச்சஸ் வந்து ஒரு 7-8 பிரான்ச்சஸ் இருக்குது. குறிஞ்சி ஒரிஜினல் நெய் போட்டு, இதுக்கு மெயின் வந்து ஏலக்காய், நெய், தேங்காய், சக்கரை. நாங்கள் வந்து ஒன்லி செகப்பரிசி ஒரு கான்செப்டில் தான் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த புட்டுக்கடையை. இந்த செகப்பரிசி வந்து இந்த லேடிஸ்க்கு வந்து போனுக்கு ரொம்ப நல்லது, தென் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயம், லேடிஸ் கேர்ள்ஸ் குழந்தைங்களுக்கு. ஸோ அதுக்காக இந்த புட்டு நாங்கள் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். இது பார்த்திங்கனா ஒன்லி பாயில்டு புட்டு தான். ஸோ சுகர் பேஷண்ட்டு அவங்களுக்குலாம் கூட வெள்ளத்தில் போட்டு சாப்பிட்டா இது எந்த சைட் எஃபெக்டோ இல்லை சுகர் ப்ராப்ளமோ எந்த கண்டிஷனோ வராது, ரொம்ப நல்லாயிருக்கும். பாயில்ன்றதுனால ஈஸியாக ஜெரிக்கோ நைட்டில் சாப்பிட்டா கூட. ஸோ இதை ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி ஆரம்பித்தோம், பட் இது இப்போதைக்கு நைட் டிஃபன் மாதிரி மாறி போச்சு எங்களுக்கு. எங்களோட பிரான்ச்சஸ் வந்து அண்ணா நகர், பெரம்பூர், மூலக்கடை, திருமங்கலம், தென் இப்போ பல்லாவரம், இந்த மாதிரி ஒரு 7-8 பிரான்ச்சஸ் இருக்குது. இதை எப்படி பண்ணுறான்றத பார்க்கலாம். இது வந்து செகப்பரிசி போட்டு ஜஸ்ட் இதை ஒரு பாயில் பண்ணியிருக்கார் இவர். போடுங்க, போடுங்க, பாயில் பண்ணிவிட்டு என்ன போடுற, ஏலக்காய், சக்கரை, தேங்காய், ஸ்பெஷலி எங்களோட நெய். இது நாங்கள் வீட்லேயே காய்ச்சிற நெய். ஸோ எங்கள் கடை பேர் குறிஞ்சி ஒரிஜினல் நெய் புட்டு. சரி, அதை நான் என் கையில் வாங்கின உடனே எனக்கு அந்த அவங்க கொடுத்துருக்க அந்த தொன்னிலேருந்து வாங்கும் போது அந்த ஏலக்காயோட ஸ்மெல் ப்ளஸ் அந்த நெய்யோட வாசனை எனக்கு தூக்கு. சிம்பிளாக சொன்னால் ஆசம். அவங்க போட்டிருக்க அந்த சிகப்பு அரிசி இருக்கு இல்லையா, அந்த சிகப்பு அரிசி வந்து நல்லா அப்படியே நல்ல பதமாக அரைச்சி அதை நல்ல மைய அரைச்சிருப்பாங்க போல இருக்கு. அதில் போட்டிருக்க அந்த தேங்காய், ஏலக்காய், சீனி, அந்த நம்ம எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டிருக்காங்க. நான் எனக்கு நார்மலான சுகர் தான் சாப்பிடுன்னு சொன்னால் அதை சேர்த்து கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. மெயினாக அந்த வாசனை, அந்த நெய்யோட வாசனை தான் எங்களுக்கு டெம்ப் பண்ணிகிட்டே இருக்குது. அந்த வாசனை இல்லாட்டி என்னால் நிச்சயமாக மறுபடியும் இந்த ஷாப்புக்கே வந்திருக்க முடியாது. இந்த ரோடை நான் போகும்போது அந்த நெய் வாசனை தான் என்னை வாவான்னு கூப்பிட்டுட்டே இருந்தது. பொதுவாக நீங்கள் எங்கே கேரளாலேயும் வேறு எந்த ஊருக்கு போனாலுமே இந்த புட்டை வந்து நான் சாதாரணமாக வந்து வாழைப்பழம் வேறு ஏதாவது வச்சு தான் சாப்பிடுவாங்க. ஆனால் இதுக்கு வந்து வாழைப்பழம் இது போல் வேறு எதுவுமே சைடாக வச்சு சாப்பிடணும்னு அவசியமே கொடுக்கல. ஏன்னா அவ்வளோவுமே சாஃப்டாக தான் இருக்கும். புட்டை நார்மலாக சாப்பிட முடியாதுன்ற ஒரே ரீசனுக்காக தான் அந்த வாழைப்பழத்தோடு சேர்த்து பிணைஞ்சு சாப்பிடுவாங்க. ஆனால் இதில் இருக்கிறது உன்னோட மென்மைன்னு சொல்லுவாங்க இல்லையா, இது ரொம்ப சாஃப்ட். அதனால் வாழைப்பழமே தேவை கிடையாது, என்னால் அப்படியே சாப்பிட முடியுது. எங்கள் கிட்ட பால் கொழுக்கட்டையும் இருக்குது. பால் கொழுக்கட்டை எதில் பண்ணுறதுனா தேங்காய் பாலில் பண்ணுறது பால் கொழுக்கட்டை. ரொம்ப சிம்பிள், அதுவும் அரிசி மாவில் தான். அரிசி மாவை வந்து வெந்நீரில் பிசைஞ்சிட்டு ஜஸ் அதை சின்ன சின்ன உருண்டையாக்கிக்கிட்டு அதில் பால் கொழுக்கட்டை தண்ணியில் பாயில் பண்ணிக்கணும். அந்த உருண்டையை பாயில் பண்ணி அது மேலே வரும்போது வெல்லம் வெல்லத்தை வந்து தண்ணியில் கரைச்சி அந்த வெல்லத்தை போட்டுட்டு அதில் ஏலக்காய், பச்சை கற்பூரம், லாஸ்ட்டாக ஸ்டவ் ஆன் ஆஃப் பண்ணிட்ட பிறகு நீங்கள் தேங்காய் பால் எடுத்து அந்த தேங்காய் பாலை கொடுத்தணும். தேங்காய் பால் போட்டிங்கன்னா அதோடய டேஸ்ட்டே வந்து டிஃபர் ஆகும். தேங்காய் பால் வந்து வயிற்று புண்ணாத்தும் உங்களுக்கு. இது குழந்தைங்களுக்கு வந்து நல்ல விஷயம். இப்போ வீட்லேயே நிறைய பேரண்ட்ஸ் பண்ணலாம். 10 ரூபாய்க்கு எந்த ஐட்டமும் வெளியில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். பட் எங்ககிட்ட பால் கொழுக்கட்டை 10 ரூபாய் தான், ஒரு டம்ளர் தான் நாங்கள் தரோம். இங்கே ஸ்கூல் தான் எங்களுக்கு, பேக் சைடு வந்து ஸ்கூல். இந்த குழந்தைங்க எல்லாருமே இந்த பால் கொழுக்கட்டைக்காகவே இந்த கடைக்கு வருவாங்க. இது வந்து பல்லாவரம் பம்மல் செபாஸ்டியன் ஸ்கூல் சர்ச் இருக்குங்க. செபாஸ்டியன் ஸ்கூல் இருக்குது, பேக் சைடு வந்து சர்ச் இருக்குது. அந்த சர்ச் ரோட்டில் தான் எங்களோட ஷாப் இருக்குது. இது வந்து மொபைல் ஷாப், ஃபுட் ஷாப். இது ஆக்சுவலி நாங்கள் இது ஓம்னி வண்டி செட்டப்பில் தான் வச்சுருக்கோம். இந்த கடைக்கு நாங்கள் ரெகுலராக வரோம், வீக்லி ஒரு 2 வாட்டி வருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா வெரைட்டி டைப்ஸில் ஃபுட்டு கிடைக்கணும்னு நினச்சி தான் வந்தோம். பட் ஆனால் இவங்க ஒரே டைப்பில் தான் வெரைட்டி வச்சுருக்காங்க, பட் அதுவும் எக்ஸலண்ட்டாக இருக்குது. இவங்க இன்னொரு கொஞ்சம் அந்த வெரைட்டி டைப்பில் வச்சாங்க அப்படின்னா அது இன்னும் நல்லாயிருக்கும். என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஃபுட்டு.
இதுக்குன்னே நாங்கள் வந்து இதனை ஃபஸ்ட்டு நான் பெசன்னகரில் சாப்பிட்ருக்கேன், நெக்ஸ்ட்டு இங்கே சாப்பிட்றேன். ரெண்டுமே நல்லாயிருக்கு. இன்னும் கொஞ்சம் அந்த வெரைட்டி மட்டும் கொஞ்சம் நல்லா வச்சாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். குவான்டிட்டி நல்லா நிறைய தான் வச்சுருக்காங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கு. நாங்கள் இந்த ரெண்டு டைம் இங்கே இந்த இது வாங்கியிருக்கோம், இந்த ஃபுட்டு எங்களுக்கு சாப்பிடும் போது வீட்டில் செய்கிறத விட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து இது வாங்கணும்னு தோணிருக்குது. அட்லீஸ்ட் ஒரே ஒரு டைம் தான் எங்கள் ஹஸ்பண்ட் வாங்கினாங்க, அதை சாப்பிட்டு வந்து மறுபடியும் இந்த சைடு போகும்போது தோணுச்சு. இப்போ நான் வாங்குறது வந்து தேர்ட் டைமும் வாங்குகிறேன். உலகம் சுற்றுலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தென் ஷேர் பண்ணுங்கள்.